வியூவர்ஸ், வெல்கம் டு என்ஆர்ஜி ஹெல்த் கேர். நான் டாக்டர் அகிலா. இன்றைக்கி நான் வந்து இந்த கோவிட் பேஷண்ட்ஸை பார்க்குறப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். மெயினாக வந்து நம்ம பேஷண்ட்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கிளம்புறப்பவே வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம போகிறப்போ வந்து ரோடெல்லாம் எம்டியாக இருக்குது, நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா வந்து நம்ம கோவிட் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்குள்ளே ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, மாஸ்க்கு, ஏப்ரன் எல்லாமே போட்டுட்டு உள்ளே போகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 minutesக்கு மேலே வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கெல்லாம் வந்து நமக்கே சஃபகேட்டிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சிஸ்டர்ஸும் இருக்காங்க, எய்த்தாப்பில் எந்த டாக்டர் இருக்காங்க, எந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு வந்து வாய்ஸ் வச்சு தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது 2 to 3 hours மேலே வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறப்போ. வந்து பேஷண்ட் சைட்லேருந்து பார்க்குறோன்னா வந்து பேஷண்ட்ஸ் வந்து தனியாக தான் இருக்காங்க. சிஸ்டர்ஸ் அப்பப்போ போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க, அவங்க மெடிக்கல் நீட்ஸு, மற்ற ஃபுட்டு எல்லாமே வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா வந்து ஃபேமிலி மெம்பர் யாருமே வந்து பார்க்குறது இல்லையே அப்படிங்கிறது தான். இந்த சேம் ஆன்சைட்டி வந்து ஃபேமிலி மெம்பர் சைட்லேருந்தும் இருக்குது. அவங்க வந்து நம்ம ஃபோனில் வந்து அப்டேட் பண்ணுறோம், ஃபோனில் அப்டேட் பண்ணுறப்போ வந்து ஒரு தடவை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பட் வந்து உங்களுக்கே தெரியும் வந்து இது எவ்வளோ தூரம் வந்து பரவக்கூடிய வியாதின்னு. அதனால வந்து அட்டண்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த தனிமைங்கிறது வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் கொஞ்சம் சிக்காக இருக்க பேஷண்ட்ஸுங்கிறப்போ வந்து பயம் வந்து அதிகமாக வருது. என்ன தான் நம்ம மெடிக்கல் ஸ்டாஃப் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மிஸ் பண்ணுறோங்கிறது அவங்ககிட்டேருந்து கிளியராக தெரியுது நமக்கு. இதை நான் எதுக்கு இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது வெளியில் போகிறாங்க, அன்னெசரியாக வெளில போகிறாங்க, எஸ்பெஷலி வந்து சின்ன பசங்க தான் இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் வந்து போயிட்டு போர் அடிக்குது அப்படிங்கிற ரீசனுக்காகலாம் வெளியில் போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்து சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து கிருமிகளை கொண்டு வந்து வீட்டில் விடுறாங்க. நாங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வயசானவங்களுக்கு வருது. அதில் வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்தவங்களாக இருக்காங்க. ஸோ வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால சின்ன பசங்க வெளியிலேருந்து கிருமிகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி தனியான வார்டில் வந்து கோவிட் வந்து அட்மிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு பெரியவங்களும் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அவங்க வீட்டில் சின்ன சின்ன உள்ள பசங்களை வந்து வெளியில் அனுப்பாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதுவும் பண்ணுங்கள். இது போலீஸ் கவர்மெண்ட்டோட டியூட்டி மட்டும் கிடையாது, சொசைட்டியில் உள்ள ஒவ்வொருத்தரோட டியூட்டியும். அதோட இம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க தேவைப்படுற நேரங்களில். ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்க்குறப்ப பார்த்துக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு எல்லாமும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு 3 to 6 hours இருக்குது. நம்ம நீட்ஸ்க்கு கூட வந்து வெளியில் போக முடியாத சிச்சுவேஷனில் இருக்குது. அதே மாதிரி பேஷண்ட் சைட்லேருந்தும் அவங்களும் ரொம்ப வந்து சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் பார்க்காம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் பயத்தோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள், தேவையான சாமானை ஒன்றா சேர்ந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.